சமூக வலைதளத்துல வெளிப்படையா பேசிருந்தாங்க அதுல எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டுமே ஒரு பக்கமா இருந்து மட்டுமே பார்க்காதீங்க பேராசிரியர்கள் பக்கம் என்ன நடக்குதுன்னு நீங்க கண்டிப்பா பார்க்கணும் எண்பது வருட பாரம்பரியம் உள்ள இந்த கல்லூரியில நான் முன்னாள் மாணவி அப்படிங்கற முறையில தான் இங்க என்ன ஒரு தவறும் நடந்திருக்காது அதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை வெளியிட்டிருந்தாங்க இது இவங்க சொன்னதுமே இத பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் இவங்களை மிரட்டுறாங்க நிறைய பேர் இவங்களை ரொம்பவே தொல்லை பண்றாங்க பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி போலீஸ்ல புகார் ஒண்ணு கூட கொடுத்திருக்காங்களாம் அபிராமி அவங்க இந்த நிலையில அபிராமி அவங்களுக்கு எதிராக நடிகை சனம் ஷெட்டி அவங்களும் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆணவம் அறியாமையான பேச்சு பேச நான் விரும்பல உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா அவங்களுக்கும் நடக்கல அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது எண்பது வருஷமா நீங்க அந்த கல்லூரியில இருந்தீங்களா அங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரோட ஒவ்வொரு செயலுக்கும் உங்களால உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீங்க ஏன் பேராசிரியர்கள் பக்கம் மட்டும் இருக்கீங்க சீக்கிரமா உண்மை வெளிவரும் அதுவரை காத்துட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சனம் ஷெட்டி அவங்களும் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ்ல போட்டியாளர்களா இருந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப அபிராமி அவங்க பேசின ஒரு விஷயத்துக்கு எதிரா சனம் ஷெட்டி அவங்க கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க கொஞ்ச நாட்களாகவே இவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே வெளிப்படையா வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்து தள படம் பார்க்க மக்களை வந்து திரையரங்குக்குள்ள விடாம இருந்தது குறித்து சனம் ஷெட்டி அவங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்

ga